இன்னைக்கு தயாரிப்புல நூற்றுக்கணக்கான படங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு இருக்கிற நிலைமையில 15 ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனை படங்களுக்கு இப்படி தியேட்டர்ல ரீ ரிலீஸ் ஆகிற வாய்ப்பு கிடைக்கும்? அப்படி ஒரு இடத்த சுப்பிரமணியபுரம் படத்துக்கு நீங்க எல்லாம் கொடுத்துருக்கீங்க. வெளியாகிற இத்தனை படங்களை பார்க்கணுன்ற ஆர்வம் இருந்தாலும் நமக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான வாழ்க்கையில அவ்வளவு நேரத்தை நம்மளால செலவழிக்க முடியல. அத்தனை படங்களையும் பார்க்க, புது படங்களையும் பார்க்க நேரம் இல்லாத பொழுது இத்தனை முறை தொலைக்காட்சியில பார்த்த ஒரு படத்தை 15 ஆண்டுகளுக்கு பிறகு நேரத்தையும் பணத்தையும் செலவழித்து திரையரங்குல ரிசர்வ் பண்ணி வந்து பாக்குறீங்கன்னா இந்த படத்தை நீங்க எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கேன்றது ஒரு பெரிய நிரூபணம். அப்படிப்பட்ட இடத்தை கொடுத்த உங்களுக்கும் அந்த இடத்துக்கு தகுதியான ஒரு படத்தை கொடுத்த இயக்குனர் சசிகுமாருக்கும் நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம்.